அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குணாலன். நான் முதுகலை வேளாண்மை படித்திருக்கிறேன். மேலும் முதுகலை வணிக நிர்வாகமும் படித்திருக்கிறேன். நான் கடந்த 20 வருடங்களாக பயிர் பாதுகாப்பு துறையில் பணிபுரிந்து வருகிறேன். வேளாண் அறிவியல் மையத்திலே பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானியாக 8 வருடமும் பணிபுரிந்திருக்கிறேன். தற்பொழுது பி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் மேனேஜராக தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். பி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி 5 வேளாண் இடுபொருள் நிறுவனங்களில் பி நிறுவனம் மிக பிரசித்தி பெற்ற நிறுவனமாகும். விவசாயிகளுக்கு மிக சிறப்பான முறையில் சேவை தரக்கூடியது. 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த வேளாண் இடுபொருட்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகின்றனர். பி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் பல்வேறு சமூக நல மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக நீடித்த நிலையான விவசாய திட்டத்தின் கீழ் 17 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் நேரடி நெல் விதைப்பு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி கல்வி பணியில் 18,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். நடமாடும் சுகாதார நிலையங்கள் மூலமாக 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்றுள்ளார்கள். அது மட்டுமின்றி இளைஞர்கள் குறிப்பாக திறன் மேம்பாட்டு பயிற்சியில் 2,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பயிற்சி பெற்று சிறப்பான வேலைகளிலும் அமர்ந்துள்ளார்கள். இந்தியா முழுவதுமாக இந்த கொரோனா பெருந்தொற்று பரவக்கூடிய வேளையிலே பிஏ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமானது பல தொற்று நீக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உயர் ரக எந்திரங்கள் மூலம் இந்த தொற்று நீக்கும் பணியானது பிஏ நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உலகத்திற்கே உணவளிக்கக்கூடிய இந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த கொரோனா பெருந்தொற்று வேளையில் தங்களை முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நெற்பயிரிலே ஏற்படக்கூடிய முக்கியமான 3 பிரச்சனைகள் களைகள், நோய்கள் மற்றும் பூச்சிகள். இந்த 3 களைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை மிக முக்கியமானதாகும். நெற்பயிர் வளர்ச்சி நிலைகளை பொறுத்தவரை 40 நாட்கள் மிக முக்கியமானதாகும். இந்த காலகட்டத்தில் களைகளை முற்றிலுமாக நாம் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். ஏனெனில் களைகள் நெற்பயிருடன் அதற்கு தேவையான உணவு, நீர் மற்றும் சூரிய ஒளிக்காக போட்டி போடக்கூடியது. நடவு பயிரை பொறுத்தவரை களைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை 20-40% மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடியது. நேரடி நெல் விதைப்பில் 60%க்கும் மேற்பட்ட அளவு மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடியது. நெற்பயிரை பொறுத்தவரை களை கட்டுப்பாட்டிற்கு பிஏ நிறுவனத்தின் மிக சிறந்த தீர்வு நாமினி கோல்டு களைக்கொல்லி ஆகும். நாமினி கோல்டு களைக்கொல்லி என்பது களைகள் முளைத்த பின் பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லி. இந்த நாமினி கோல்டு களைக்கொல்லி விவசாயிகளால் கடந்த 12 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 7 கோடி ஏக்கருக்கு மேற்பட்ட அளவு நிலப்பரப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நாமினி கோல்டு களைக்கொல்லியானது ஜப்பானிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலால் உருவாக்கப்பட்டது. இது பிஸ்பரிபேக் சோடியம் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருளை கொண்டது. இதில் 10% அளவிற்கு பிஸ்பரிபேக் சோடியம் மூலப்பொருளும் 90% அளவிற்கு தனித்துவம் பெற்ற மிக தரமான கரைப்பானும் கொண்டது. இந்த தரமான கரைப்பான் தான் களைக்கொல்லியின் செயல்திறனை முற்றிலுமாக நிர்ணயிக்கிறது. நாமினி கோல்டு களைக்கொல்லியின் சிறப்பு இயல்புகள் பறந்து விரிந்து செயலாற்றக்கூடியது. அதாவது நெற்பயிரிடும் நிலைகளான நாற்றங்காலில் இதை பயன்படுத்தலாம், நடவில் இதை பயன்படுத்தலாம் மற்றும் நேரடி விதைப்பிலும் இவற்றை பயன்படுத்தலாம். களைகளில் முக்கியமாக கோரை வகை களைகள், புல் வகை களைகள், அகன்றிலை களைகள் ஆகிய 3 வகை களைகளையும் இது கட்டுப்படுத்தக்கூடியது. 2வது நீண்ட தெளிப்பு நாட்கள். அதாவது களைகளின் வளர்ச்சி நிலையிலே 2 இலை முதல் 5 இலை வரை இருக்கக்கூடிய பருவத்தில் இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக சிறந்த தேர்ந்தெடுக்கும் திறன். அதாவது இது நெற்பயிரையும் பிற களைகளையும் எளிதில் தேர்ந்தெடுத்து பிரித்து களைகளை மட்டுமே அழிக்கக்கூடியது. அடுத்தபடியாக சிறந்த கலக்கும் தன்மை. இது மற்ற களைக்கொல்லிகளுடன் தாராளமாக கலந்து பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக குறைந்த அளவே போதுமானது. 1 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு 100 முதல் 120 மில்லி அளவே போதுமானது. நாமினி கோல்டு களைக்கொல்லியை களைகள் அடர்த்தியாக உள்ள தேவையான இடங்களில் மட்டும் கூட நாம் பயன்படுத்தலாம். நாமினி கோல்டால் கட்டுப்படுத்தக்கூடிய களைகளை பற்றி பார்ப்போம். புல்வகை களைகளை பொறுத்தவரை இஞ்சி புல், குதிரைவாளி மற்றும் நெத்தவரை என்று சொல்லக்கூடிய நெல் மிரட்டி. கோரைகளை பொறுத்தவரை பூக்கோரை, மஞ்சள் கோரை மற்றும் வட்டக்கோரை. அகன்ற இலைக்களைகள் என்று சொல்லக்கூடிய பூண்டு களைகளை பொறுத்தவரை முள் பொன்னாங்கண்ணி, நாட்டுப்பட்டாணி, நீர்பூண்டு, சைனா பூண்டு, முக்கோண பூண்டு போன்ற பல வகையான பூண்டு களைகளை கட்டுப்படுத்தக்கூடியது. அடுத்தபடியாக நாமினி கோல்டு களைக்கொல்லியை எப்பொழுது தெளிப்பது, எவ்வாறு தெளிப்பது என்பதை விவரமாக பார்ப்போம். நாமினி கோல்டு களைக்கொல்லியை பொறுத்தவரை களைகள் 2 முதல் 5 இலை வளர்ச்சி நிலையில் உள்ள பொழுது நாம் பயன்படுத்த வேண்டும். 1 ஏக்கருக்கு 100 முதல் 120 மில்லி அளவு நாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். நாமினி கோல்டு களைக்கொல்லியை பயன்படுத்தும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். நேரடி விதைப்பாக இருந்தால் கண்டிப்பாக வயலில் தேவையான அளவு ஈரப்பதம் இருக்கும் பொழுது மட்டுமே நாமினி கோல்டு களைக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும். நடவு பயிராக இருப்பின் இருக்கக்கூடிய தண்ணீரை வடித்துவிட்டு நாமினி கோல்டு களைக்கொல்லியை பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் பொழுது பாட்டிலை நன்கு குலுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பிஸ்பரிபேக் சோடியம் மூலப்பொருளும்
கரைப்பானம் நன்கு கரைய வேண்டும். அடுத்தபடியாக பயன்படுத்தும் பொழுது ஃப்ளாட் ஃபேன் அல்லது ஃப்ளட்ஜெட் நாசிலை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். தெளிக்கும் பொழுது சீரான தெளிப்பை உறுதி செய்ய வேண்டும். பயிர்கள் முழுவதுமாகவும் களைகள் முழுவதுமாகவும் நனையும்படி கண்டிப்பாக தெளிக்க வேண்டும். தெளித்து முடித்த பின் 24 முதல் 48 மணி நேரம் கழித்து நடவு பயிராக இருப்பின் மீண்டும் தண்ணீர் பாய்ச்சலாம். நாமினிகோல் களைக்கொல்லியை பயன்படுத்தும் பொழுது குறிப்பாக கடினமான புல்களைகள் வயலில் இருக்குமானால், உதாரணத்திற்கு காக்கா புல், வெள்ளைப்புல் என்று சொல்லக்கூடிய சீலைப்புல், வரகுப்புல் இது போன்ற புற்கள் இருக்குமாயின் லெகசி களைக்கொல்லியை கலந்து பயன்படுத்த வேண்டும். வயலில் அகன்ற இலை களைகளும் கோரைகளும் அதிகமாக இருக்குமானால் பைமிக்ஸ் களைக்கொல்லியை ஏக்கருக்கு 8 கிராம் அளவில் நாமினிகோல் களைக்கொல்லியுடன் இணைந்து பயன்படுத்துவது நல்லது. நான் மேலே சொன்னது போல நாமினிகோல் களைக்கொல்லியை பயன்படுத்தி நெற்பயிரில் நாற்றாங்கால் மற்றும் நடவு நேரடி விதைப்பு பெயரில் களை கட்டுப்பாட்டை மிக சிறந்த முறையில் செய்ய முடியும்.